இதே தேட்டில் இதே மாதிரி ஒரு நாள் நம்ம போஸ்ட்டு ஓட்டோம். நம்ம எப்படி பல பேருக்கு கைத்தட்டி விசிறிச்சு கொண்டாடணுமோ அதே மாதிரி நம்மளும் கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். டே, யாரா லைட் ஆஃப் பண்ணுவ? ஏண்டா எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? சாருண்ணே, சாரி. நீ வந்ததே லேட்டு, இதை சும்மா இருக்குது வேறையா? எப்போ எத்தனை மணி வருஷம் எத்தனை மணி வரேன் ப்ரோ? நான் கிளம்பிட்டு 2:00 இவன் தான் வரல. வரலையா? வீட்டு வாசல் தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக அந்த பிளானிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வர சொன்னோம். இந்த இவெண்ட்டில் ஒரு 3 மணிக்கு சொன்னேன், 3 மணிக்கு வர சொன்னேன். அப்போ தான் கிளம்பிட்டேன். ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிடுறேன். சரி, உண்மையை சொல்லி நீ எங்கே போனேன்? 2 மணி இங்கேருந்து போயிட்டியா? கால் வெயிட்டிங் வேறு. 2 மணி எங்கே போனோம்? நடிக்க கூட வரல. சரி, அவன் தான் ப்ரூஃப் காட்டுறான்ல. நீ ப்ரூஃப் காட்டு. என்ன திபுரா கேட்குறேன்? அசால்ட்டா பேசுனீங்க. பயமா எனக்கா? போன கூட என்ன திம்புற? சரி, போன காட்டு, போன காட்டு. சரி, லாஸ்ட் கால், லாஸ்ட் கால் யாரு காட்டு? அவ்வளவுதான், சிம்பிள். சும்மா லாஸ்ட் கால் எதுக்குடா? இப்போ ஜட்டி கல்ற பருவம் இப்படி இப்படி போயிட்டு இருக்க. சரி, போன் மட்டும் காட்டு. சார்ஜ், சார்ஜ், சார்ஜ். ஏய், பச்சையார் அசிங்கம் அடிக்காது. சார்ஜ், சார்ஜ் நாங்க பாத்து நாங்க போட்டுக்கிறேன். சார்ஜ், நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். டைப் சி உங்களுக்கு? ஏன் ஐபோன் 8 எக்ஸ்ட்ரா சைஸ் டைப் சி டா? நேரத்தை இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ, அவனுக்கு தான் ப்ரோ கால் பண்ணேன். என்ன ப்ரோ நம்ப மாட்டீங்களா? சரி, இப்ப யாரே வந்திருக்கா கீழே? கீழே யாரே வந்திருக்கா? இல்ல, யாருமே வரல. யாருமே வரலையா? ஆமா ப்ரோ, யாருமே வரல. நாங்க ஹவுஸ் டூர் போலான்னு ஒண்ணு பிளான் பண்ணேன். இப்ப கீழே போய் பாப்போம், யார் வரலன்னா இன்னைக்கு ஊத்தி முடித்து போக வேண்டியது. ஆளுங்க வந்திருந்தா ஹவுஸ் டூர் போக வேண்டியது. ஆனா இவனை வச்சுட்டு இந்த எல்லா டீம்லயுமே வந்து ஆக்டர் சொதப்புனா வீடியோ டிலே ஆகும். எங்க டீம்ல மட்டும் தான் கேமராமேன் தான் எல்லாமே. எல்லா சொதப்புக்கு காரணம் போன கூட தூக்கி எடுத்து தர மாட்டோம். நான் ஒன்றும் ஸ்டைல் காப்பி வரல, இங்கே இப்படி இப்படி வச்சுருப்பாங்க. இதுதான் வர ஒரே வழி. இதுதான் எங்களோட காஸ்ட்லி 2BHK அப்பார்ட்மெண்ட். நம்மளே படியில் வர மாட்டாங்க, ஒன்லி லிஃப்ட்டு தான். 2 படி இறங்க எனக்கு கால் வச்சிடும். அப்பா, யாரையுமே காணும். ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நம்ம ஏமாத்திட்டோம்டா ப்ரோ. ஒரு பொமோகிரானேட் ஜூஸ். என்ன ஜென்ம முடிவே? ஏ உனக்குல வெக். ஏ ப்ரோ, உன்னை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கடா. சரி, நீ கால் பண்ணி எல்லாம் வர லேட் ஆச்சுல. கால் பண்ணியே கேட்டுக்கலாம் எப்போ வராங்க என்னன்னு. ஒரு போமோ கிரானேட் 70 ரூபாடா நம்ம கம்பெனியே இது அபராதத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. மயிறு மாதிரி இருந்ததுயா? மயிறு மாதிரி இருந்தது. ஒன்று போட்டுருவேன் முதல்ல. சரி ஓகே ப்ரோ, இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானே சிம்பிள் தான், எடுத்துடலாம். யாருமே இல்லையடா, யாரை வச்சா எடுப்பேன் நான். ஹாலே இருக்கல யாரும் தெரியாது. என்னோட நீ தானே ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்கு. ரொம்ப திம்பரா இருக்கடா பார்க்க. உருட்டி விட்டுரும் அப்படியே. 2000 years later வீட்டுக்கு பேசிடுவேன். உங்கள் வீ ஓபன்ல தான் இருக்கு.
எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு பேசுறேன், எத்தனை மணிக்கு வரீங்க எல்லாரும்? வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் இங்கே 3 மணி நேரம் யாருக்கும் சுத்த போயிட்டான் ஊர் சுற்றி. அப்போ சொல்லு, 3-4 மணி நேரம் எங்கே போனாங்க? அதுவே நீ யோசிச்சு தான் சொன்ன. ஐயோ இப்போ போன வாட்டி ஏதோ போய் சொல்லுமே, இப்போ அதே போய் சொல்லுமேன்னு யோசிச்சு தானே சொன்னப்ப. தெரியல எரிச்சலா. இதுக்கு பேர் ஜோக்கா. ஜூஸு ஜூஸு இதுக்காக இன்றைக்கி நான் எந்த வேலையும் பார்க்காம உட்காந்துருந்தேன். வெளியவே போயிருப்பேன்டா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்லடா. இப்படியே இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்குலாம் இது ஒரு டைம் பாஸ் ஏரியா? இது டைம் பாஸா? காலை என்ன சாப்பிட்டேன்? ம், மத்தியானம் ம் சாப்பிட்டல ஜாலியாக சாப்பிட்டு. ஆ, சரி. இந்த இந்த மாதிரி பசிக்கு வாங்கி தான் நீங்கள் வர அப்போ? ஆ, அப்போ டைம் பாஸ் ஏரியா ஏதாவது? சூப்பர் ஹீரோ வீடியோ VFX-ல வேணும், பண்ணி தெரியல. எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு. சரி, ஒருத்தி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏய் வாடா, வந்துருவாங்க. ஜாயின் பண்ணி அப்படியே எடுத்துறலாம். இவனை வச்சுடுங்க. இவனை கேமரா பிடிச்சி இவனை நடிக்கட்டும். ப்ரோ இல்ல சிடி சார் தான் ப்ரோ. குத்துவேல் ராயன்ஸ் ஹோம் டூன் போட்டு. குத்துவாங்க குத்துவேல் ராயன். சரி ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணோம்? ம், உங்களை கொல்றத தான். எனக்கு கேட்கவே இல்ல. வேற பிரீதி, நான் கேட்டிட்டு இருக்கேன், வாங்க மாட்டேன். சாரி ரிக்கி, சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணவா? ஏ சும்மா இரு. அத எல்லாரும் வந்துட்டால. அப்புறம்ங்க? இல்ல பிரீதி, நாங்க தான் சாரி சொல்லணும். இன்னைக்கு ஷூட்டே இல்ல. நீங்க எந்த கேப் காஸ்ல வச்சு வந்தீங்களோ அதே கேப்ல திருப்பி காஸ்ல வச்சு அப்படியே வீட்டுக்கு போங்க. 4 மணிக்கு டீ போட்டு குடிங்க. இப்போ மட்டும் குடிச்சிட்டு நைட். பாருங்க பாருங்க, டீ போட்றேன். குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ குடிக்கிற வரைக்கும் நீங்க ஆக்டிவா இருப்பீங்களா? டீ குடிச்சா வேலை முடிஞ்சு கிளம்பிடுங்க. உங்களுக்குலாம் இது டீ ஸ்பாட் போடுங்க. ஒன்று தான் போடணும். எனக்கு என்ன ஆங்கிள்லேயே போட வைக்கலான் இருக்கேன். அவனுக்கு சார் லேடிஸில் சிரிக்கிறாங்க. உன்னை கதாச்சும் எல்லோரும் ஸ்டெடியாக தான். இப்போ குடிகாரனா நீ ஸ்டெடியாக எடுத்துகிட்டு இருந்தா? அது என்ன ப்ரோ, கூப்பிடுங்க, எடுத்துடலாம். யார் அவன்? லேட் ஆகிடும். போயிடுவான். ஆல்ரெடி காலையில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு தான் அவங்க. ஸோ கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. நாளைக்கு இவங்களாம் வராங்களோ இல்லையோ, யார் இருக்காங்களோ இல்லையோ, நாளைக்கு நானே சோலோவாக ஒன்மே நேரமே ஹோம் டூர் எடுத்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இவங்களாம் வந்தாங்கன்னா ஓகே, அப்படி வரலன்னா என்னோட கேரக்டர்ஸ் வச்சு எடுத்துடுறேன். காஜதன், காங், கஜினிகாத் எல்லோரும் இவங்கள வச்சு நான் ஹோம் டூர் எடுத்துடுவேன். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் அவ்வளோதான், பட் போகிற போக்கில் எடுத்துடுவேன். கேமராமேனே மாற்றிடலான் இருக்கேன். ஸோ நாளைக்கு ஹோம் டூர் வந்துடும். பாய் முடு, ஹோம் டூர் வந்துடும். பாய்.